రాజ్ మీడియా నేకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான முதல் பிரமோவுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் சேதுபதி எப்போ ஹோஸ்டா வந்தாரோ அவர் வந்ததுல இருந்து ஹோஸ்ட் பண்றாரோ இல்லையோ செமையா ரோஸ் பண்றாருப்பா இன்னைக்கு யாரெல்லாம் ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி கிட்ட மாட்ட போறது யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டை நடந்துச்சோ இல்லையோ வெளியிருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களை பொறுத்தளவுல செம இருட்டேன் லைவ் ஸ்ட்ரீமே பார்க்கல அப்படின்னு சொல்லலாம் அந்தளவு அளவு தான் இந்த வாரம் போய்

நிறைய பீஸ் கிரெஞ்சா தான் இருந்துச்சு அதுலயும் குறிப்பா பவித்ராவோட கஜினி கேரக்டரா இருக்கட்டும் அதே மாதிரியே சுனிதாவோட கிர்கானி கேரக்டரா இருக்கட்டும் தர்ஷிகாவோட சின்ன பிள்ளை கேரக்டரா இருக்கட்டும் இது ரொம்பவே கிரெஞ்சா இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லை பாக்குறதுக்கு இரிட்டேட் தான் ஆச்சு அந்த வகையில இந்த டாஸ்க்கை பத்தி கண்டிப்பா பேசுவாரு இந்த டாஸ்க்கை பத்தி பேசினார் அப்படின்னா கண்டிப்பா முத்துக்குமாரான பாராட்டி ஆகணும் எம் கே சும்மா தெரிக்க விட்டு ஒரு முதலாளியா தன்னோட ஹோட்டலோட நிர்வாகம் எப்படி இருக்குது ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத சிறப்பா கண்காணிச்சாரு அது மட்டும் இல்லாம அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும் வேற அளவுல இருந்துச்சு ஆனா அதையே வச்சு ஆனந்தி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க பாருங்க பிரச்சனை இல்ல நாடகம் தான் ஆமாங்க அவங்க கண்ணாடியில மோதிக்கிறாங்க அந்த நேரம் எம்கே கே கேரக்டர்ல இருக்கிற முத்துக்குமரன் சாப்பிட்டு இருக்காரு என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு பக்கத்துல வந்து ஆனந்திய பொறுத்த நான் முட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பார்த்து போக மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனும் கேக்குறாரு அந்த இடத்துல ஆனந்தி வந்து என்ன சார் உங்களோட ஸ்டாஃப் முட்டிக்கிட்டாங்க இவ்வளவுதான் கேப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முத்துக்குமரன் வந்து ஆமாப்பா பார்த்து போக வேண்டாமா அப்படிங்கறத திரும்பவும் சொல்றாங்க சொல்றாரு இதே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அதாவது வெளியே இருக்கிற பணக்காரங்க எல்லாருமே தன்னோட ஸ்டாஃப் இவ்வளவு கேவலமா தான் நடத்துறாங்க அதை தான் எனக்கு அழுக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னமும் இதுல கேவலமா முத்துக்குமரன் எந்த இடத்துலயுமே செயல்படலையே எதுக்காக இந்த ட்ராமா போடுற அப்படிங்கிற மாதிரி தான் ஆனந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு இதை பத்தி கேப்பாரா அப்படின்னு பாத்தோம்னா கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பில்லைங்க வாய்ப்பே இல்லை முத்துக்குமரனை பாராட்டுவாரு அதோட இந்த பிரச்சனையை பத்தி முடிச்சிருவாரு அதே மாதிரியே கில்லர் டாஸ்க பத்தி பேசியே ஆகணும்பா முத்துக்குமரனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் சுனிதாவை லாக் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ஏப்பா முத்துக்குமரனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னா தர்ஷா குப்தாவுக்கு என்னப்பா கொடுக்கணும் அந்த டாஸ்க பொறுத்தளவுல உண்மையாவே அன்பேர் டாஸ்க் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் பிசிக்கல் டாஸ்க் அப்படி இருக்கும் போது ஆண்களை ஒரு அணியாவும் பெண்களை ஒரு அணியாவும் வச்சு விளையாடக்கூடாது அப்படிங்கிற பேசிக் சென்ஸ் கூட இல்லாம இந்த பிக் பாஸோட கிரியேட்டிவ் டீம் இப்படி ஒரு டாஸ்க்கே வச்சிருக்க கூடாது அப்படிங்கறது எல்லோரோட கருத்தும் அதுக்காக டாஸ்க் விளையாண்டதெல்லாம் ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா முத்துக்குமரனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னா தர்ஷா குப்தாவுக்கு என்னப்பா கொடுக்கணும் ஆமா தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல ரஞ்சித்தோட உயிர் நாடியில மிதிச்சாங்களே அதுக்கு என்னப்பா கொடுக்கணும் போன சீசன்ல தான் விமன் கார்டை தூக்கிட்டு வந்தானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசன்ல ஸ்டார்டிங்லயே கார தூக்க அப்படி பார்த்தா நேத்து நடந்த நூல் விடுற டாஸ்க்கும் அன்பராதன் நடந்துச்சு முதல்ல விளையாண்டது ஆண்கள் ஆண்கள் எப்படி விளையாடுறாங்க எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கறது எதையுமே பெண்களுக்கு காட்டக்கூடாது அதெல்லாம் காட்டிட்டு பெண்களை ஈஸியா ஜெயிக்க வச்சாங்களே இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா அது மட்டும் இல்லங்க மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நபரை வெளியேற்றணும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் இந்த விஜய் டிவியை பொறுத்தளவுல உள்ள நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாச கொடுத்து வெளியேற்றப்படுற நபர்களை காப்பாத்துறதெல்லாம் என்ன கேவலமான ஷோ அப்படிங்கறது எனக்கு புரியல எந்த சீசன்லயுமே இவ்வளவு கேவலமா நடத்தினது இல்ல எல்லா சீசன்லயுமே விஜய் டிவியை பொறுத்தளவுல ஓட்டிங்க மதிக்காம யாராவது ஒரு நபரை காப்பாற்றுவாங்க அது கூட ஓகே டிஆர்பிக்காக பண்றானு அப்படிங்கிற மாதிரி சொல்லிரலாம் ஆனா வாரம் வாரம் இப்படி ஒவ்வொரு நபரை காப்பாத்துறது அப்படிங்கிறது மக்கள் எதுக்காக பார்க்கணும் மக்கள் எதுக்காக ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் சொல்லலாம் உண்மையாவே இந்த வாரத்தை பொறுத்தளவுல அன் அபிஷியல் ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தது பவித்ராஜனி தான் ஆனா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாச பயன்படுத்தி பெண்கள் அணி வந்து பவித்ராவை காப்பாத்திட்டாங்க அவங்கள விட அதிகப்படியான ஓட்டு இருந்த தர்ஷா குப்தா தான் இந்த வாரம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இது அன்பேரா உங்களுக்கு தெரியலையா என்ன பொறுத்தளவுல இந்த சீசன்ல தனியாக கேம் ஆடுறது அப்படின்னா முத்துக்குமரன் ஜெஃப்ரி தீபக் பெண்களணியை பொறுத்தளவுல சௌந்தர்யா சாச்சனா ஜாக்லின் ஆனந்தி இவங்க தனியா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதுல மக்களுக்கு யார பிடிக்குது அப்படிங்கிறத வச்சுதான் இந்த சீசன் நகரும் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விஜய் சேதுபதி வந்து இந்த கில்லர் டாஸ்க பத்தியும் அதே மாதிரியே நடந்து முடிஞ்ச ஸ்டார் ஹோட்டல் டாஸ்க பத்தியும் கேள்வி எழுப்புவாரு யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல கில்லர் டாஸ்க்ல முத்துக்குமரன் பண்ணது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அது வெறும் தான் அப்படி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க